வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, அடை, சாதம் அப்புறம் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, புதினா இலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கடுகு, உளுந்தம்பருப்பு, தேங்காய் பூ, எண்ணெய், உப்பு. நம்ம செய்முறை பார்க்கும்போது அளவெல்லாம் பார்த்துடலாம். புதினா இலைகளை இரண்டு அல்லது மூணு முறை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு கனமான இருப்பு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெயை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு வதக்கிக்கிங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்குங்க. இது ரொம்ப கருக விட்டுறாமல் செவந்த உடனேயுமே பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். நான் நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் வகுந்து. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை ஸ்லைஸ் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் செவந்த உடனேயுமே அடுப்பை நிறுத்திட்டு அந்த சூட்டிலே விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப வதக்கணுன்னாக்கா துவையலோட நிறமும் ரொம்ப கணங்கரேர்னு வரும். இப்போது இந்த புதினா இலையவும் தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு புதினாக்கு அரை கப்பு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். இது எல்லாமே அடுப்பு நிறுத்தினப்புறமா தான் சேர்க்குறோம், அப்போ தான் சத்தம் மிகுந்து இருக்கும் இந்த துவையல். அப்புறம் கடைசியாக உப்பு அதில் சேர்த்துக்குங்க தேவையான அளவு. இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். அம்மி வச்சுருக்கவங்க அம்மியில் அரைக்கலாம், துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும் அதில். இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று பெரு பெருன்னு அரைச்சிக்கலாம், இல்லைன்னா நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு கொஞ்சம் பெரு பெருன்னும் கெட்டியாகவும் இருந்தால் துவையல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த துவையலை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.